விவசாய வழிகாட்டி யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பயிர் வந்து பருத்தி. எதனால் இன்றைக்கி பருத்தியை பார்க்கணும் அப்படின்னா, சில நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் வந்து ஒரு 10 பயிருக்கு ஒரு பயிர் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிட்டே இருக்குது, சப்பை விழுந்துக்கிட்டே இருக்குது, மற்ற பயிரெலாம் நல்லாயிருக்கு, அந்த பயிர் மட்டும் ஏன் எப்படி இருக்குது அப்படின்றது கேட்குறாங்க. அதே மாதிரி மருந்தடித்தாலும் அந்த பயிரில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்றாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க, இந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி செடியில் வந்து எந்த சப்பையுமே நிற்காமல் எல்லாமே காஞ்சி காஞ்சி விழுந்துட்டுருக்கு. இந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இதுவே ஆரோக்கியமான பயிரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள். ஆரோக்கியமான பயிர் பார்த்தீங்கன்னா செடி நல்லாயிருக்கு, இல்லை சப்பைகள் இருக்குது, காய் இருக்குது, எல்லாமே நல்லா இதாக இருக்குது. செடி நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ என்ன வித்தியாசம் இந்த செடிக்கு அந்த செடிக்கு என்ன வித்தியாசங்கிறத பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்லலாம் பருத்தி வந்து பார்த்திங்கன்னா நான் பிடி பருத்தி போட்டுருந்தோம், சும்மா சாதா பருத்தி போட்டுருந்தோம். அதில் வந்து காய்ப்புழுக்கு மருந்து அடிச்சுட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து காய்ப்புழுக்கு மருந்து விவசாயிகள் அடிக்கிறாங்க, அதனால் வந்து அதிகமான செலவு வருதுன்னு சொல்லி காய்ப்புழுக்கு மருந்து அடிக்காத மாதிரி BT2 பருத்தியை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த BT2 பருத்தியில் வந்து காய்ப்புழுக்கு நம்ம மருந்து அடிக்கலை, எத்தனை நாளாக அடிக்கலாம். அதனால் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 120 கிராம் விதையை வந்து முதல்ல உள்ளே கொடுத்தாங்க. அந்த விதைகளை வந்து நம்ம நடாமல் தூக்கி போட்டுட்டோம். காட்டு பார்டரில் நட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கம்பெனிக்காரங்களாம் பரிந்துரை பண்ணாங்க, அரசாங்கமும் பரிந்துரை பண்ணிச்சு, ஆனால் நம்ம செய்யலை. இன்றைக்கி வந்து அதனால் அதோடய விளைவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விவசாயிகள் தூக்கி போடாதனால அந்த BT2 பருத்திக்குள்ளேயே வந்து அந்த புழு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கம்பெனிக்காரங்க இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா விதைகளை வந்து உள்ளே கலந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நான் பிடி சாதாரண பிடி மரபணு மாற்றப்படாத விதைகளை வந்து அதுக்குள்ளேயே மறுபடியும் பழைய விதைகளை கலந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விளைவு தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 கிராம் உள்ள பாக்கெட்டுக்கு நம்ம பணம் கொடுத்து வாங்குகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் விதையை வந்து எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த விதை தான் இந்த விதை. இது வந்து அப்படி தான் இருக்கும். இது வந்து அந்த பூச்சிகளுக்கு புழுக்களுக்கு வந்து உணவாக கொடுக்கறதுக்காக இந்த பயிர் கொடுத்துட்ருக்காங்க. அது காட்டில் ஒவ்வொரு இடத்துல அந்த பயிர்கள் வரத்தான் இருக்கும். மீதி பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க செடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது அதுக்கும் அதுக்கும் நல்ல வித்தியாசம். இப்போ இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் பருத்தியில் வேறு என்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெயினாக என்ன பிரச்சனை சொல்லுவோம், கடைகளில் போய் சப்பை கொட்டுதுப்பா, பருத்தி செடியில் சப்பை கொட்டுது, அது மாதிரி வந்து செடி செவட்டை அடிச்சிருக்கு, இந்த பிரச்சனையை தான் சொல்லுவோம். சப்பை கொட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்பை கொட்டுறது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காரணம் இருக்குங்க. ஒன்று காட்டில் ஈரம் அதிகமாக இருந்தாலும் சப்பை கொட்டும், இன்னொன்று சத்து பற்றாக்குறை. சத்து என்ன சத்து பற்றாக்குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரான்ற ஒரு சத்து வந்து இதுக்கு தேவைப்படுது. அந்த சத்து பற்றாக்குறைனாலும் வந்து உங்களுக்கு பருத்தியில் இருக்க சப்பைகள் கொட்டும். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா அந்த செவட்டை அடிக்கிறதுன்றதை பற்றி சொன்னோம். செவட்டை அடிக்கிறது எதனால் செவட்டை அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம்ன்ற சத்து பருத்தி செடிக்கு ரொம்ப முக்கியம். இந்த அகன்றிலை தாவரங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மெக்னீசிய சத்து வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மெக்னீசியத்தையும் வந்து நம்ம இலைவெளியாகவோ மண் வழியாகவோ கொடுக்கணும். அடுத்ததான் பருத்தியில் மேஜராக அதிகமாக இந்த கடந்த ஆண்டுகளில் வந்துட்டு இருக்க பிரச்சனை பார்த்திங்கன்னா வேர்ப்புழு, வாடல் நோய்னு சொல்லுவோம். அந்த வாடல் நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 40 நாள் 50 நாளில் வந்து உரம் வச்சு வெட்டி கட்டுவோம். அந்த டைமில் வந்து ஏக்கருக்கு ஒரு 50-100 கிலோ வரைக்கும் வேப்ப முன்னாக்கியும் உரத்தோட கலந்து வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த வாடல் நோய் வந்து வரக்கூடிய எண்ணிக்கை வந்து குறையும். இந்த மாதிரி முறைகளை கையாண்டோமா அப்படின்னா நமக்கு பருத்தியில் வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பயிர்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, என்னென்ன அதுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் மருந்தோ உரமோ கேட்டு வாங்கணும் அப்படின்னா நம்மளோட தேவைகள் வந்து பூர்த்தியாகும். ப்ளஸ் பயிர்களுக்கும் என்ன தேவையோ அது வந்து கிடச்சிரும், நல்ல மகசூலும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் விவசாய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விவசாய வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.